டிஃபன் கேரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 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 வணக்கம் மிஸ் மீனா அண்ட் மங்கையர்கரசி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணக்கூடிய ரெண்டு லேடிஸ் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் கூட லைனில் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. மிஸ் மங்கை கிருஷ்ணன் மீனா, வெல்கம் டு டிஃபன் கேரியர். ஸோ உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க ரெண்டு பேருமே. ஓகே சார், என் பேர் மீனா. நான் வந்து 2013 to 2017 பிஎஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சு, தென் 2 இயர்ஸ் எம்எஸ் அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏல முடிச்சு இப்போ ஆஸ்டன் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பிரைவேட் காலேஜ்ல. ஓகே, வணக்கம் சார். நான் எம் மங்கையர்கரசி. நான் வந்து எம்எஸ்சி அக்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு, லாஸ்ட் 6 மந்த்தா பிரிஸ்ட டிஎன்டிடி யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். சோ மிஸ் மீனா, இப்ப உங்களுக்கான க்வெஸ்சன் தான் இது. சோ கேர்ள்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறது உங்க பார்வையில எப்படி இருக்கு? எப்படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும் உங்களோட பார்வையில கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க வந்து மோஸ்டா கான்பிடண்டா இருக்கிறது இல்ல மேட்டர். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க 4 இயர்ஸ் முடிக்கணும் அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டு, 4 இயர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் அவங்க வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். எது எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் இருக்கலாம், ஏன்னா எல்லா ஸ்ட்ரீம்ஸும் வந்து பிஎஸ்சில அவங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதோட மெயின் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷனா எம்எஸ்சில பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்துதான் வந்து அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்பெஷலைசேஷன் ஆகுறது. பிஎஸ்சியும் அதை பண்ணிட்டா பெட்டர். ஓ, இப்ப இருக்க காலத்துல பிஎஸ்சி பண்ணது பெட்டர் சொல்றீங்களா? ஆமா, எம்எஸ்சி மட்டுமே இப்ப பத்தாது. பட் நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே, ஆனா கண்டிப்பா பிஎஸ்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ரூல் வந்துடும். ஓகே, சூப்பர். சோ மிஸ் மங்கையர்கரசி, உங்களுக்கான க்வெஸ்சன், சோ நமக்கு எம்எஸ்சி அப்படின்னு நினைக்கிறப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாக்குற நமக்கு சேலரி வைஸ் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? அதுவும் பர்டிகுலரா நம்ம வந்து ஒரு ஒரு லேடி ஸ்டாஃப்ஸா ஒரு காலேஜ் குள்ள என்டர் ஆகிறப்ப, யூனிவர்சிட்டி என்டர் ஆகிறப்ப நம்ம சேலரி பேக்கேஜ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம்? சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ண உடனே நெட் எக்ஸாம் இருக்கு. நெட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் 25ல இருந்து மேக்ஸிமம் 35 வரலும் பிரைவேட் காலேஜஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. வித்தவுட் நெட் வந்து கிளியர் பண்ணல, இப்பதான் வந்து பாஸ் அவுட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா மினிமம் 22ல இருந்து 25 வரலும் வந்து சேலரி ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் மற்றபடி பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு வந்து பெஸ்ட் ஜாப் அப்படின்னா டீச்சிங் லைன் வந்துட்டு நான் பர்சனலா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நம்ம வந்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கறப்ப நமக்கு ஜாப்ஸ் என்னன்னா டீச்சிங் ஜாப் மட்டும்தான் இருக்கும். மற்ற ஜாப் மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி ஷெட்யூல் இல்லாம டீச்சிங் மட்டும்தான் இருக்கும். நம்ம பர்சனல் லைஃபும் அதனால எந்த ஒரு அஃபெக்ட்டும் வராது. ஓகே, சூப்பர். ஆ மிஸ் மீனா, உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடி சப்போர்ட்டுக்கு ஜாப் செக்யூரிட்டி இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்ல எப்படி இருக்கு உங்க பார்வையில கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சார், இப்போ கண்டினியூஸா நம்ம இதே இதுல இருக்க முடியும், ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பிளஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து காலேஜ் டு காலேஜ் வேற காலேஜ் ஹைட் எதிர்பார்த்து நம்ம வேற காலேஜ் ஷிஃப்ட் ஆகலாம் அந்த மாதிரியும் இருக்கு. பிளஸ் இதே கேரியர்ல இருந்துட்டு நம்ம வந்து சைட் பை சைட் வேற கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாம காம போயிட்டே தான் இருக்கு. ஓகே, சூப்பர். ஆ மிஸ் மங்கை கருத்து, ஃபியூச்சர்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரைட்டா இருக்குங்களா? எந்த மாதிரி? கண்டிப்பா சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து நிறைய ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேகன்சி வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு. எம்எஸ்சி வரலும் முடிச்சோம், ஃபியூச்சர்ல வந்துட்டு பிஎஸ்சி கண்டிப்பா கம்பல்சரி ஆயிடும். அப்படி இருந்தாலுமே நிறைய பிரைவேட் காலேஜஸ் ஓபன் பண்றதுனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலை வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, சூப்பர். சோ இப்போ ஒரு கேர்ள் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் என்ன உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ரெசியூம் வந்து நல்ல வெயிட்டேஜ் ஆர்டிகல் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களோட நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அவங்களோட பப்ளிகேஷன்ஸ், இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த கேரியருக்கும் சரி, ஃபர்தரா அவங்க பிஎஸ்சி பண்ணி அதோடைய வேற வேற காலேஜஸ்க்கு போனாலும் இன்டர்வியூஸ்ல எத்தனை ஆர்டிகல்ஸ், எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த ஜேர்னல்ஸ், என்னென்ன கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, என்னென்ன அங்க எவ்வளவு பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, ஸோ இதுதான் அவங்க வந்து வெயிட்டேஜா வச்சுப்பாங்க. ஒரு டீச்சிங் லைனுக்கு தேவை அப்படின்னா வந்து பேசிக்கணும், நல்லா வந்து
ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கணும். சோ இன்டர்வியூல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் வந்து எந்த யாரா இருந்தாலுமே எந்த ஜாப்கா இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்றதா அதான் சொல்லுவேன். எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் தைரியமா பேசணும், நல்லா போல்டா வந்து பேசி அவங்க ஓகே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து நம்ம பேசணும் அப்படிங்கறத என்னோட சஜஷன். ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மிஸ் மகே கசன் மீனா சொல்லுன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து ரொம்ப நன்றி. பண்ணேன் எம்எஸ்சி த்ரூ ஐசிஆர் எக்ஸாம்ல மேகாலயால பண்ணேன், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தென் அகைன் த்ரூ ஐசிஆர் எஸ்ஆர்எஃப் எக்ஸாம் மூலமா பெங்களூர் ஜிகே வெஹிக்கல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப தேர்ட் பிஎஸ்டி ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் கரண்டா. ஓகே ப்ரோ. ஸோ இந்த பிஎஸ்டி என்ன ப்ரோ, எப்படி சீட் வாங்கணும், என்ன ப்ரோசஸ், இதை பத்தி ஒரு தெளிவா சொல்லுங்கண்ணா. ஸோ பிஹெச்டி ஐசிஆர்ல பாத்தீங்கன்னா ஐசிஆர் எஸ்ஆர்எஃப் சொல்லுவாங்க. ஸோ ஐசிஆர் ஜேஆர்எஃப் தான் இதுக்கு குவாலிபிகேஷன். மோர் ஓவர் அதுக்கு ஐசிஆர் இப்ப கரண்டா ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஐசிஆர் எஸ்ஆர்எஃப் எழுதுறதுக்கு ஐசிஆர் ஜேஆர்எஃப் நீங்க படிச்ச காலேஜ் ஐசிஆர் அக்ரிடேஷன் இருந்திருக்கணும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் இருந்திருக்கணும், 60-65 அந்த ரேஞ்சில் இருக்கணும், டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி. இது ரெண்டு இருந்தா நம்ம அந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் மூலமா டிஃபரெண்ட் காலேஜ்ல டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம எலிஜிபிள் எழுதுறதுக்கு. அது இது ஐசிஆர் ஐசிஆர் எஸ்ஆர்எஃப் பிஜிஎஸ் பிஜிஎஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஃபெலோஷிப் பாத்தீங்கன்னா இப்ப இப்ப லாஸ்ட் பிஃபோர் 5-6 மந்த்துக்கு முன்னாடி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 3 இயர்ஸ் தருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பெர் மந்த் 31,000, லாஸ்ட் இயர் 3rd இயருக்கு பெர் மந்த் 35,000. ஸோ அந்த ஃபெலோஷிப் வந்து அவங்க அவங்க நம்ம ரிசர்ச்சுக்கு கிரெடிட் பண்றாங்க. ஸோ அது நம்ம ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. சரி ப்ரோ, நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன், முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல என்ன ஸ்கோப் இருக்கு எனக்கு? இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் முக்கியமான சில பர்டிகுலர் ஹையர் லெவல் கிரேட்ல கிரேட் அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ் எல்லாமே எம்எஸ்சி தான் குவாலிஃபிகேஷனா இருந்துச்சு. இப்ப கரண்டா லாஸ்ட் 1.5 இயர் 1 இயரா எல்லா இம்பார்ட்டன்ட் ஜாபுக்குமே ஹையர் லெவல் ஜாபுக்குமே பிஎஸ்சி தான் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நோட் பண்ணீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஏஆர்எஸ் ஏஆர்எஃப்க்கு குவாலிஃபிகேஷனே அபிஷியலா ஐசிஆர்ல பிஎஸ்சி தான் குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயினா ஐசிஆர்ல எம்எஸ்சி பண்றவங்களும் சரி, எம்எஸ்சி முடிச்சு பிஎஸ்சி வரவங்களும் சரி, அவங்க ஒரு ஹையர் போஸ்டா வச்சிருக்கிறதே ஏஆர்எஸ் தான். ஒரு ரிசர்ச் பிஎஸ்சிக்கு வந்துட்டாவே இந்த ரிசர்ச் ஓரியன்ட் அப்படின்னு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஏஆர்எஸ் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏபி ட்ரை பண்ணுவாங்க. ஏபிக்கு எது வேணாலும் எலிஜிபிள். பட் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப் இந்த ஜாப்ல எந்த த்ரூ அவுட் த கண்ட்ரி அது ஃபாரின்லயும் ஐசிஆர் ஓரியன்ட் ஜாப்ல ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பிஎஸ்சி தான் எலிஜிபிள். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் கூட எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன், அடுத்து பிஎஸ்சி தான் குவாலிஃபிகேஷன் ஆக்குறதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில ஹையர் லெவல் நல்லா சேலரி பேஸ்கே நல்லா இருக்கிற ஜாப் எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்சி தான் குவாலிஃபிகேஷன் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மோரோவர் நம்ம அதை தவிர ஜென்ரலா இருக்கிற ரெக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஏபிக்கும் எல்லா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலையும் சரி பிஎஸ்சி தான் எலிஜிபிள். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ, எனக்கு பிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எது பெஸ்ட், பிளஸ் இந்தியாவை தமிழ்நாடு தவிர நான் வேற எங்கேயா போகணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் அவங்க அப்ளை பண்ண பிஎஸ்டிக்கு? ஓகே, தமிழ்நாட்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 3 யூனிவர்சிட்டி இருக்கு. மூணு இருக்கு பிஎஸ்டிக்கு, டிஎன்ஏயூ, அண்ணாமலை, பஜன்கோ. மற்ற 2 யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிலையும் பஜன்கோலையும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த எம்எஸ்சி டிகிரி தான். அந்த சில ஃபார் எக்ஸாம்பிள் பஜன்கோல எல்லா டிகிரிஸ்க்கும் பிஎஸ்சி கோர்சஸ் கிடையாது, அவைலபிள் இல்லை. பட் சேம் திங் அண்ணாமலையிலையும். பட் டிஎன்ஐ வந்து கம்பேர்ட் டு ஆல் அதர் யூனிவர்சிட்டி வந்து டிஎன்ஐ கொஞ்சம் பெட்டரா இருக்கு, குவாலிட்டிலையும் சரி, நம்பர் ஆஃப் கோர்சஸ்லையும் சரி, ஈவன் ஸ்காலர்ஷிப்லையும் சரி, எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பிஎஸ்சி பண்றாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிட்டு ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கும். மோர் ஓவர் கரண்டா இந்த 2019 அகாடமிக் இயர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கும் டிஎன்ஐக்கும் ஐசிஆர் அக்ரிடேஷன் அலோவ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது இன்னும் பெட்டர். வெளியில போய் பண்றவங்களுக்கு வேற விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் பண்ண நினைச்சாலும் டிஎன்ஐக்கும் சில பெனிஃபிட்ஸ் வந்ததுனால இங்க பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் மோரோவர் அதற்கு வேற ஸ்டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேற ஸ்டேட்ல போய் படிக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா
ஃபர்ஸ்ட் ஐசிஆர் த்ரூ அவுட் த கண்ட்ரி. நம்ம நம்ம விருப்பப்படி ஏதோ எந்த ஸ்டேட்ல படிக்கிறோமோ அந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஐசிஆர் எக்ஸாம் மட்டும்தான். அதை தவிர ரெஸ்பெக்டிவா நிறைய இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டிஸ் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால கேஏயூ கேயூ எக்ஸாம்க்கு கேயூக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. கர்நாடகாவில் ஒன்லி பிஎஸ்சி மட்டும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது. பிஎஸ்சி கர்நாடகாவில் இருக்கிற நாலு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சிஇடின்னு வைப்பாங்க, அது கர்நாடகாவில் படிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை மாதிரி நார்த் இந்தியாவில் பிஎச்சி இருக்கு, மல்டி ஸ்பெஷல் மல்டி சப்ஜெக்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே உள்ள போறதுக்கு அவங்க தனியாக எக்ஸாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்க செப்பரேட்டா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நாம அந்தந்த அந்தந்த வெப்சைட்டை நம்ம ரெகுலரா செக் இன் பண்ணி அப்டேட்ல இருந்துகிட்டே இருக்கும். மொத்தம் ஐசிஆர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் யூனிவர்சிட்டிஸ் போகணும்னா நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம அப்டேட்ல இருக்கணும். ஸோ தேங்க்யூ ப்ரோ, இவ்வளவு நேரம் அந்த பிஎஸ்சி பத்தி உங்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டிஃபன் கேரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மிஸ்டர் பிரவீன். சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா எம்எஸ்சி எம்எஸ்சி படிச்சிருக்கணும். எம்எஸ்சி என்ன டிகிரி, இதுதான் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து எஸ்ஆர்எஃப் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிள், அதாவது எம்எஸ்சி முடிச்சு எஸ்ஆர்எஃப் அப்ளை பண்ண என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சு அவைலபிளா இருக்கு? எஸ்ஆர்எஃப் வந்து டைரக்டா வந்து இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் டைரக்டா வாக்கிங் இன்டர்வியூ போகலாம். அப்புறம் இந்த என்ஆர்சி நேஷனல் சீட் கார்பரேஷன் இருக்கு, நேஷனல் சீட் கார்பரேஷன், இஃப்கோ இஃப்கோ ஃபெர்டிலைசர் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எம்எஸ்சி முடிச்சாலே டைரக்டா அவங்க வந்து வாக்கிங் இன்டர்வியூ மூலமா எடுத்துப்பாங்க. ஓகே, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஐசிஆர் 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 இன்ஸ்டியூட்ல, இந்த மாதிரி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்ல, அது வந்து இந்த ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், 3 இயர் ப்ராஜெக்ட், 5 இயர் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரிசர்ச் ஒர்க்குக்காக இந்த எஸ்ஆர்எஃப் இந்த போஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வாக்கின் இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூ என்ன எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அங்கே டைரக்டா இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்டர்நெட் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ எஸ்ஆர்எஃப்னோட ஜாப் ரோல் என்னவா இருக்கும்? எஸ்ஆர்எஃப்ல மெயின் ஜாப் ரோல் அப்படின்னா ரிசர்ச் ஒர்க், ரிசர்ச் ஒர்க்ல ஃபீல்ட் ஒர்க் இருக்கும், லேப் ஒர்க் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும். பிளஸ் அடிஷனலா நம்ம இதுல என்ன கெயின் பண்ணிக்கலாம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் ஹேண்ட்லிங், ஓகே, புது புது ரிசர்ச் டெக்னாலஜிஸ் இதெல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் இன்க்ளூடிங் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இதுல. ஓகே, எனக்கு இப்ப சாலரி பேக்கேஜ் அப்படின்னு பாக்குறப்ப ரேஞ்ச் வந்து எஸ்ஆர்எஃப் எவ்வளவு வரும் மேக்ஸிமம், அதாவது மினிமம் வந்து மேக்ஸிமம் நமக்கு எவ்வளவு போகும் மிஸ்டர் ரவிக்குமார்? இது வந்து யுஜிசி நாம் படி இது வந்து ஃபிக்ஸடு. ஆக்சுவலா இது கன்சாலிடேட்டட் பே தான். இது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து வித்தவுட் நெட் இருக்கிறவங்களுக்கு வந்து 25,000, தேர்ட் டு 5 இயர்ஸ் வந்து 31,000 கன்சாலிடேட் பே வரும். வித் நெட் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 31,000 வரும், அடுத்து தேர்ட் இயர்ல இருந்து 36,000 வரும். இது வந்து யூஜிசியோட நாம் படி ஃபிக்ஸடு கன்சாலிடேட்டட் பே சார். ஓகே, இப்ப எனக்கு நமக்கு அலவன்ஸ் அந்த மாதிரி தருவாங்களா நம்ம எஸ்ஆர்எஃப் இருக்கப்ப? பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த மல்டிநேஷனல் கம்பெனில எல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சு இன்னும் நல்லா ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ.